சுதந்திர இந்தியாவின் முதல் மிஸ்டர் யூனிவர்ஸ் மனோகராய் காலமானார். அவருக்கு வயது 104. மேற்கு வங்க மாநிலத்தைச் சேர்ந்த மனோகராய்க்கு மூப்பு காரணமாக சில ஆண்டுகளாகவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். கொல்கத்தாவில் உள்ள தனது இல்லத்தில் ஞாயிறன்று அவர் இறந்தார். தொழில்முறை பாடி பில்டராக விளங்கிய மனோகர் 1952 மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆணழகன் பட்டத்தை வென்றார். இதன் மூலம் மிஸ்டர் யூனிவர்ஸ் பட்டத்தை பெற்ற இரண்டாவது இந்தியர் என்ற பெருமையை பெற்றார். 1912 பிறந்த மனோகராய் மேற்கு வங்கத்தின் சீல்டா ரயில் நிலையத்தில் இளநீர் விற்றுக் கொண்டிருந்தார். பிறகு பாடி பில்டரான அவர் 4 அடி 11 அங்குலம் உயரமே இருந்ததால் அவரை குட்டி மாவீரன் என்று ரசிகர்கள் அன்பொழுக்க அழைத்தனர். உலகின் பழமையான விமானப்படையான பிரிட்டிஷாரின் ராயல் ஏர்ஃபோர்ஸில் பணியாற்றிய மனோகர் அரசியலிலும் குதித்தார். 1991 லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா சார்பில் போட்டியிட்டு 3வது இடத்தை பிடித்தார். குட்டி மாவீரனுக்கு 2 மகன்கள் 2 மகள்கள் உள்ளனா்.